எல்லா சாதனைகளும் ஒரு நாள் முறியடிக்கப்படும். அதுதான் இயற்கையின் நீதி. ஆனால் சில சாதனைகள் மட்டும் முறியடிக்கப்படாமல் வெகு நாட்களுக்கு நீடிக்கும். அந்த மாதிரியான மகத்தான சாதனைகளை நிகழ்த்தியவர்களில் தோனியும் ஒருவர். இந்தியாவில் ஒரு சிறு நகரத்திலிருந்து உருவாகி இந்திய கிரிக்கெட்டிற்கு மணிமகுடமாக திகழ்ந்த தோனியின் சில சாதனைகளை முறியடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. அப்படி தோனி நிகழ்த்தி காட்டிய முறியடிக்க முடியாத மகத்தான சாதனைகள் குறித்த தகவல்களின் தொகுப்பினை தற்பொழுது காணலாம். ICC-யின் அனைத்து கோப்பைகளையும் வென்ற ஒரே கேப்டன். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தோனி இருந்த சமயத்தில் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை எந்த கேப்டனும் செய்யாத ஒரு அரிய சாதனையை நிகழ்த்தினார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC நடத்தும் 3 ICC கோப்பைகளையும் வென்று சரித்திர சாதனையை நிகழ்த்திய அவர் 2007 T20 உலகக்கோப்பையையும் 2011 ஒருநாள் உலகக்கோப்பையையும் மேலும் 2013 சாம்பியன் டிராஃபி என வரிசையாக 3 கோப்பைகளை இந்திய அணி முத்தமிட்டது தோனி தலைமையில்தான். டெஸ்ட் சாம்பியனுக்காக வழங்கப்படும் கதாயுதத்தையும் 2010 மற்றும் 2011 வென்று சாதனை படைத்தார். இதன் மூலம் டெஸ்ட், ஒரு நாள், T20 என அனைத்து வடிவங்களுக்குமான ICC-யின் கோப்பைகளை தன்வசமாக்கிய ஒரே கேப்டனாக தோனி திகழ்கிறார். இனியும் அவர் மட்டுமே அந்த சாதனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்வதற்கான வாய்ப்புகளே உள்ளது. மேலும் ICC தொடர்களில் 4 முக்கிய இறுதிப் போட்டிகளில் இந்திய அணியை தலைமையேற்று வழிநடத்திச் சென்றார் தோனி. இதன் மூலம் இம்ரான்கான் மற்றும் ரிக்கி பாண்டிங் ஆகியோரின் சாதனைகளை சமன் செய்தார். தோனியின் மின்னல் வேக ஸ்டம்பிங். 2018 மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக நடைபெற்ற 4வது ஒருநாள் போட்டி ஒன்றில் மேற்கிந்திய தீவுகள் வீரர் கீமா பாலை ஒரு மேஜிக் ஸ்டம்பிங்கின் மூலம் வெளியேற்றி காட்டியிருப்பார். தோனி ஸ்டம்பிங் செய்வது என்பது கிரிக்கெட்டில் மிக இயல்பான விஷயம். ஆனால் கீமா பாலை ஸ்டம்பிங் செய்ய தோனி எடுத்துக்கொண்ட கால அளவு வெறும் 0.08 வினாடிகள். ஏற்கனவே மின்னல் வேக ஸ்டம்பிங்கிற்கான உலக சாதனை தோனி வசம்தான் இருந்தது. 0.09 வினாடி அந்த ஸ்டம்பிங்கையும் தோனி தான் நிகழ்த்தியிருந்தார். ஆனால் தனது சாதனையை தானே முறியடித்து மலைக்க வைத்தார் தோனி. இயல்பாக மனித கண்களில் ஒரு காட்சி தூண்டுதல் பதிவாவதற்கு 0.25 வினாடிகள் ஆகும் நிலையில் அதில் 1/3 நேரத்தில் ஸ்டம்பிங் செய்து சாதனை படைத்திருப்பார் மகேந்திர சிங் தோனி. அதிக முறை ஸ்டம்பிங் செய்த கீப்பர். தோனியின் அபாரமான பேட்டிங்கும் கேப்டன்ஷிப்பும் ஒருபுறம் இருக்க அவரது மின்னல் வேக ஸ்டம்பிங்குகள் தான் அவருக்கு மிக அதிக ரசிகர்களை பெற்றுத்தர முக்கிய காரணம் என்பதை மறுக்கவியலாது. ஸ்டம்பிற்கு பின்புறம் தோனி இருந்தால் நீங்கள் மறந்தும் உங்கள் கால்களை கிரீஸிலிருந்து நகர்த்தக்கூடாது. மீறி நகர்த்தினால் சந்தேகமே வேண்டாம், அவுட் தான். 538 சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ள தோனி 195 ஸ்டம்பிங்கை செய்துள்ளார். அதிக ஸ்டம்பிங் செய்த விக்கெட் கீப்பர்களின் வரிசையில் நெடுநாட்களாக முதலிடத்தில் இருக்கிறார், இனியும் இருப்பார். 2வது இடத்தில் இருக்கும் இலங்கையின் குமார் சங்கக்காரா 139 ஸ்டம்பிங்கை செய்துள்ளார். வருங்காலத்தில் பல ஜாலங்களை நிகழ்த்தும் ஒரு அசாதாரண விக்கெட் கீப்பர் வந்தாலும் அவர் 3 வடிவங்களிலும் தனது திறமையை வெளிக்காட்டி 195 ஸ்டம்பிங்கை தாண்டுவது நடைமுறையில் சாத்தியமற்றதாகவே பார்க்கப்படுகிறது. கேப்டனாக அதிக சர்வதேச போட்டிகளில் தலைமை தாங்கியவர். தோனி தலைமையில் இந்திய அணி 60 டெஸ்ட் போட்டிகள், 200 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 72 T20 போட்டிகளில் பங்கேற்றது. 2020 ஆகஸ்ட் 19 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற தோனி மொத்தம் 332 சர்வதேச போட்டிகளில் இந்திய அணியை கேப்டனாக வழிநடத்தினார். இது கிரிக்கெட் உலகில் வேறு எந்த கேப்டனும் இதுவரை நிகழ்த்தாத சாதனையாகும். இனியும் நிகழ்த்துவது என்பது மிக மிக கடினமே. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக இருந்த ரிக்கி பாண்டிங் 324 சர்வதேச போட்டிகளில் அந்த அணியின் கேப்டனாக வழிநடத்தி தோனிக்கு பின்னால் 2வது இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டம் இழக்காமல் அதிக முறை களத்தில் நின்றவர். கிரிக்கெட்டில் பேட்டிங்கை பொறுத்தவரை தோனிக்கு சரியான அடைமொழி பினிஷர் தான். பல போட்டிகளை மிகச் சிறப்பாக வெற்றியோடு நிறைவு செய்வதில் தோனி தனிரகம். தோல்வி உறுதியான போதும் போட்டியை இறுதி வரை விறுவிறுப்பாக கொண்டு செல்வதை அவர் விரும்பினார். இதனால் அதிக அழுத்தம் பந்து வீச்சாளர் மீது மாற்றப்படும். அவர்கள் அப்பொழுது தவறு செய்தால் அதை தனக்கு சாதகமாக்குவதை அவர் தவறமாட்டார். 350 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள தோனி 84 முறை ஆட்டமிழக்காமல் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக களத்தில் நின்றார்.
தற்போது T20 போட்டிகள் ஒருநாள் போட்டிகளை முன்னுரிமை அளிக்கப்படுவதால் இந்த சாதனை அதிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை. சமிந்தா வாஸ் மற்றும் ஷான் பொல்லாக் ஆகியோர் இச்சாதனை பட்டியலில் 72 முறை ஆட்டமிழக்காமல் இருந்து இரண்டாவது இடத்தில் இணைந்துள்ளனர். விரைவாக நம்பர் ஒன் இடத்தை பெற்ற தோனி. பொதுவாக ஒருநாள் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களின் தரவரிசையில் நம்பர் ஒன் இடம் என்பது முதல் 3 இடங்களில் களமிறங்குவார்களால் மட்டுமே நிரப்பப்படும். ஆனால் 2010 ஆண்டு ICC ஒருநாள் தரவரிசையில் முதல் இடத்தில் இடம் பிடித்தார் தோனி. ஆனால் அவர் களமிறங்கி கொண்டிருந்த இடங்கள் 5 மற்றும் 7 ஆகும். இந்த நம்பர் ஒன் இடத்தை பிடிப்பதற்கு தோனி எடுத்துக்கொண்ட போட்டிகள் எத்தனை தெரியுமா? வெறும் 42 மட்டுமே. இதனால் மிக வேகமாக ICC ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் நம்பர் ஒன் இடத்தை பிடித்த வீரர் என்கிற மகத்தான சாதனை தோனி வசமானது. முன்னதாக ரிக்கி பாண்டிங் இந்த சாதனையை தன் வசம் வைத்திருந்தார். அவரிடம் இருந்து இந்த சாதனையை முறியடிக்க முடியாது என்று 6 இடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் அவை அத்தனையையும் தகர்த்திருந்தார் தோனி. தோனி அந்த நம்பர் ஒன் இடத்தில் இருந்தபொழுது கிரிக்கெட்டின் ஜாம்பவானான சச்சின் டெண்டுல்கரே 4வது இடத்தில் இடம்பெற்றிருந்தார். 6 மற்றும் 7வது இடங்களில் களமிறங்கி 8th உயரத்தை தொட்ட தோனி. இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங் ஆர்டரில் 6 அல்லது அதற்கும் கீழான இடங்களில்தான் தோனி களமிறங்குவார். ஆனால் அதற்காக ரன் குவிக்க அவர் தவறியதில்லை. லோவர் மிடில் ஆர்டரில் களமிறங்கி சர்வதேச போட்டிகளில் தோனி குவித்த மொத்த ரன்கள் 10,268. இந்த இடங்களில் களமிறங்கிய வேறு எந்த பேட்ஸ்மேனும் இந்நாள் வரை 10,000 ரன்களை தாண்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்தில் இருக்கும் மார்க் பவுச்சரோ 9,365 ரன்களையே எடுத்துள்ளார். 6 T20 உலகக்கோப்பை தொடர்களை கேப்டனாக வழிநடத்தியவர் தோனி. கேப்டனாக இந்திய கிரிக்கெட் அணியுடன் தனது வாழ்க்கையில் மிக நீண்ட காலம் இருந்தார். இந்திய கிரிக்கெட் அணியில் கேப்டனாக அவருடைய கேரியரின் பெரும்பாலான ஆண்டுகள் கழிந்தன. தோனி இந்திய அணியை உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு அழைத்துச் சென்று பாகிஸ்தானை தோற்கடித்ததன் மூலம் இந்திய அணியின் புகழ் உயர்ந்தது. மேலும் அவரின் புகழும் உலகம் முழுவதும் பரவியது. வேறு எந்த கேப்டனும் தோனியின் சாதனையை முறியடிக்க வேண்டுமென்றால் 12 ஆண்டுகளுக்கு மேலாக அணியின் கேப்டனாக இருக்க வேண்டும். இதனால் இந்த சாதனையை முறியடிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகவே இருக்கும். எனவே தோனி வசமே இந்த சாதனை இருக்கும் என எதிர்பார்க்கலாம். உலகக்கோப்பை தொடரை சிக்ஸர் அடித்து வெற்றி பெற வைத்த வீரர். சிக்ஸர் அடிப்பதில் மலைக்க வைக்கும் திறன் கொண்டவர் தோனி. ஸ்டேடியத்திற்கு வெளியே பந்தை அனுப்புவதில் ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் விரும்பச் செய்தவர் தோனி. ஒருநாள் போட்டிகளில் இதுவரை 218 சிக்சர்களை அடித்துள்ளார். 2011 நடந்த உலகக்கோப்பை தொடரில் இலங்கை அணிக்கு எதிராக மகேந்திர சிங் தோனி சிக்சர் அடித்து இந்திய அணியை வெற்றி பெறச் செய்தார். ஒரு உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் அணிக்கு தேவைப்படும் வெற்றி ரன்களை சிக்சர் மூலமாக எடுத்த வீரர் என்கிற சாதனையும் மகேந்திர சிங் தோனி விட்டு வைக்க என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.